கொரோனா தொற்று பாதிப்பு நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் அதிகபட்ச தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்து ஒவ்வொருவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடக காவல்துறை பிரிவில் இருக்கும் 3 மாத லாப்ரடார் இனத்தைச் சேர்ந்த நாய்க்குட்டிக்கு மங்களூரு போலீசார் சார்லி என்று பெயர் வைத்துள்ளனர். சார்லி 777 என்ற கர்நாடக திரைப்படத்தை தழுவி இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக மங்களூரு காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நாய்க்குட்டிக்கு வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் பயிற்சி அளிக்க இருப்பதாக மங்களூரு காவல் ஆணையர் திரு சசிகுமார் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் 5G சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 5G அலைக்கற்றைக்கான ஏல பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் நிகழாண்டு இறுதிக்குள் 20 முதல் 25 நகரங்களில் 5G சேவையை அறிமுகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கட்டணங்களை ஒப்பிடுகையில் இணைய சேவைக்கான விலை தற்போது இந்தியாவில் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சைக்கிளிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நலம் பெற வாழ்த்துவதாக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். டென்னிசி மாகாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பைடன் நலமுடன் இருப்பார் என நாம் நம்புவோம் என்றும், ஏனென்றால் கீழே விழுவது மிகவும் கடினமானது என்றும் கூறினார். வெற்றிமாறன் இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றிமாறன் தற்போது சூரி மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை படத்தை இயக்கி வருகிறார். அந்த படத்தை அடுத்து சூர்யா நடிப்பில் வாடிவாசல் படத்தை இயக்குகிறார். 2 படங்களை முடித்த பிறகு அவர் ஜூனியர் NTRவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பு புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வந்ததை அடுத்து படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பீஸ்ட் படத்திற்கு பிறகு விஜய் தனது 66வது படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை பிரபல தெலுங்கு இயக்குநர் வம்சி படிபள்ளி இயக்குகிறார். சென்னை காணாத்தூர் அருகே நடைபெற்று வந்த இந்த படப்பிடிப்பின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியாகி வந்தன. காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் குறித்து தான் பேசியது தொடர்பாக நடிகை சாய் பல்லவி விளக்கம் கொடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தான் இடது பக்கமா இல்லை வலது பக்கமா என கேட்டார்கள் என்றும், எப்போதும் நடுநிலையாகத்தான் இருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். முதலில் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள சாய் பல்லவி, வன்முறை எந்த விதத்தில் இருந்தாலும் தவறுதான் என்று குறிப்பிட்டேன் என்று கூறியுள்ளார். அல்லு அர்ஜுனின் புஷ்பா படம் வெற்றி பெற்ற நிலையில் அதன் 2வது பாகத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. RRR, KGF2 ஆகிய படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆன நிலையில் அதற்கெல்லாம் ஈடுகொடுக்கும் வகையில் புஷ்பா 2 கதையில் சில மாற்றங்கள் செய்யப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. கதையை இறுதி செய்த பிறகு ஜூலை மாதத்தில் புஷ்பா 2 ஷூட்டிங் தொடங்கும் என்று தெரிகிறது. 2வது பாகத்தில் ராஷ்மிகா ரோலுக்கு இருந்த முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய படங்களில் ரெஜினா திரைப்படம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நடிகை சுனைனா தெரிவித்துள்ளார். சுனைனா கதாநாயகியாக நடித்து உருவாக்கி வரும் ரெஜினா படத்தின் மூலம் தமிழில் இயக்குநராக அறிமுகமாகிறார் மலையாள பிரபலம் டொமிட்டி சில்வா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகளில் இப்படம் உருவாகிறது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சில தினங்களுக்கு முன்பு இயக்குநர் வெங்கட் பிரபு வெளியிட்டார். காயம் காரணமாக விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இருந்து உலகின் முன்னாள் முதல்நிலை வீராங்கனை நவோமி ஒசாகா விலகியுள்ளார். பெண்கள் தரவரிசையில் 43வது இடத்தில் உள்ள ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா கடந்த ஆண்டு நடைபெற்ற விம்பிள்டன் தொடரில் தனிப்பட்ட காரணங்களுக்காக பங்கேற்கவில்லை. அண்மையில் நடைபெற்ற பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்தும் மன உளைச்சல் காரணமாக அவர் விலகியது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ நாட்டில் ஒரே நேரத்தில் 1000கணக்கானோர் பாக்ஸிங் செய்து புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். ஜொகோலோ நகரில் இந்த போட்டியில் மொத்தம் 14,299 பேர் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் பாக்ஸிங் செய்தனர். மாஸ்கோவில் கடந்த 2017 3000 பேர் கலந்து கொண்டு பாக்ஸிங் செய்ததே இதுவரை கின்னஸ் சாதனையாக இருந்தது. இந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. அசாமின் பல இடங்களில் இன்னமும் வெள்ள நிலைமை மோசமாக இருந்து வருகிறது. சிராங் மாவட்டத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிராங் மாவட்டத்தின் ஒரு ஆற்றுப்பகுதியில் சிக்கிய 100க்கும் மேற்பட்ட கிராமத்தினரை அவர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர்.
பஞ்சாபின் லூதியானா பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள ஒரு கிராமத்தில் வீடு இடிந்து விழுந்தது. போரா என்ற கிராமத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் நாளை வெளியாகின்றது. 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் காலை 9:30 மணிக்கும் 10 வகுப்பு தேர்வு முடிவுகள் நண்பகல் 12 மணிக்கும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை இணையதளங்களிலும் செல்போன்களிலும் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தனித்தேர்வர்களுக்கு செல்போன் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஜோதி ஊட்டத்தை இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியில் உள்ள இந்திராகாந்தி மைதானத்திலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் ஜோதி தொடர் ஓட்டம் இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் 40 நாட்கள் வலம் வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 44வது சென்னை செஸ் ஒலிம்பியாட் போட்டி அடுத்த மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. பொறியியல் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர ஆன்லைனில் நாளை முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விரும்பினால் தாங்கள் படிக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூலமும் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து 30% தள்ளுபடி விலையில் நிலக்கரியையும் இந்தியா கொள்முதல் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் போரால் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதனால் ரஷ்யா தனது வர்த்தகத்தை இந்தியா உள்ளிட்ட நாடுகளை நோக்கி திருப்பியுள்ளது. முன்னதாக உக்ரைன் போரால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. ஜம்மு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட அமைப்பால் நடத்தப்படும் 300 பள்ளிகளை மூடும்படி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் செயல்படும் ஜமாத் இ இஸ்லாமி என்ற அமைப்புக்கு மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு தடை விதித்தது. இருப்பினும் இந்த அமைப்பு அறக்கட்டளை மூலம் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நடத்தி வருகிறது. இவற்றை மூடும்படி அறக்கட்டளைக்கு ஜம்மு காஷ்மீர் அரசு உத்தரவிட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அக்னி வீரர்களுக்கு மத்திய பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சகங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்கள் அறிவித்துள்ளன. அக்னிபத் திட்டத்தின் கீழ் 4 ஆண்டுகள் பணியாற்றும் அக்னி வீரர்களுக்கு மாநில அரசின் பணிகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, அசாம் ஆகிய பாஜக ஆளும் மாநில அரசுகள் வாக்குறுதி அளித்துள்ளன. அக்னிபத் விவகாரத்தில் இளைஞர்கள் அமைதியான வழியில் போராட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளைஞர்களின் நியாயமான கோரிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் குரலை புறக்கணித்து புதிய ராணுவ ஆட்சேர்ப்பு திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் சோனியாகாந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி மீது நம்பிக்கை வைத்து அக்னிபத் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை இளைஞர்கள் கைவிட வேண்டும் என்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அக்னிபத் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், நாட்டில் உள்ள சிலர் எத்தகைய சீர்திருத்தங்களையும் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள இளைஞர்களின் ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்த அவர்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்த வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை திரும்பப் பெறக்கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்த உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ரயில்களை எரிக்குமாறு எந்த இளைஞரிடமும் யாரும் கூறவில்லை என்றும் வன்முறையை காங்கிரஸ் கட்சி ஏற்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 12,899 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4,32,96,692 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 15 பேர் உயிரிழந்ததாகவும் 8,518 பேர் குணமடைந்ததாகவும் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைவது அவசியம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். பெண்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு திட்டங்களை மத்திய அரசு வகுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட தனது பெயரை பரிசீலிக்க வேண்டாம் என்று தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லாவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் ஜம்மு காஷ்மீரில் பணியாற்ற வேண்டியிருப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தனது பெயரை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டதற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து இன்று முதன்முதலாக நடைபெறவுள்ள பாஜகவின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு JP நட்டா தலைமை தாங்குகிறார். அடுத்த மாதம் 18ஆம் தேதி குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் முயன்று வருகின்றன. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் ஆலோசனைக் கூட்டத்தை இன்று நடத்துகிறது. GST கவுன்சிலின் 47வது கூட்டம் ஸ்ரீநகரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டம் திடீரென சண்டிகருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். சில பொருட்களுக்கு GST வரி விதித்ததை மாற்றி அமைப்பது தொடர்பான மாநில அமைச்சர்கள் குழுவின் அறிக்கை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. தனது பிறந்த நாளான இன்று எந்தவிதமான கொண்டாட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று கட்சித் தொண்டர்களுக்கு காங்கிரஸ் MP ராகுல்காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அக்னிபத் போராட்டத்தை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்கள் வேதனையில் உள்ளதாகவும் இந்த நேரத்தில் அவர்களுடன் அவர்களது குடும்பங்களுடனும் நாம் நிற்க வேண்டுமே தவிர கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை பெங்களூரு செல்கிறார். கொம்மகட்டாவில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெங்களூரு புறநகர் ரயில் திட்டம், பிற ரயில் மற்றும் சாலை திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். அம்பேத்கர் பொருளாதார பள்ளி வளாகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லலித்பூர் ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக வந்தபோது தண்டவாளத்தை கடக்க முயன்ற மூதாட்டியை பெண் காவலர் ஒருவர் காப்பாற்றியது குறித்த CCTV காட்சிகள் வைரலாகி வருகின்றன. ரயில் வருவது தெரியாமல் அந்த மூதாட்டி தண்டவாளத்தை கடக்க முயன்றதாக ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். பள்ளி பாடத்திட்டத்தில் யோகாவை சேர்க்குமாறு கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பரிந்துரை செய்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வட்டம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் பள்ளிகளில் யோகா ஒலிம்பியாட் போட்டிகளை நடத்தவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் பள்ளியில் கோடை முகாமின் கடைசி நாளன்று மாணவிகளுடன் இணைந்து ஆசிரியை நடனமாடிய வீடியோ வைரலாகியுள்ளது. அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பணியாற்றி வரும் மணிகுலதி என்பவர் தனது பள்ளியில் கடந்த 15ஆம் தேதி நடந்த கோடை முகாமின் கடைசி நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது ஆசிரியை மனுகுலதி மாணவிகளுடன் இணைந்து நடனமாடியுள்ளார். மாணவிகளுடன் இணைந்து நடனமாடிய வீடியோவை மனு தனது சமூக வலைதளத்தின் பக்கமான ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். மத்திய போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நிகழாண்டில் 5 உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா தற்போது எரிசக்தியை அதிக அளவில் இறக்குமதி செய்து வருவதாக கூறியுள்ள அவர், இந்த நிலையை மாற்றி எரிசக்தியை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை திகழ செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு கரும்பில் இருந்து எத்தனால் உற்பத்தியை அதிகரிப்பது அவசியம் என்றும் கூறினார். உலகின் அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஹஜ் பயணிகள் பிரார்த்திக்க வேண்டும் என்று மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். நிகழாண்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்காக மும்பையில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்ட 410 யாத்ரிகர்கள் கொண்ட முதல் குழுவை அமைச்சர் வழி அனுப்பி வைத்தார். அப்போது பேசிய அவர், உலக நன்மைக்காக ஹஜ் பயணிகள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமாக திகழும் ரிலையன்ஸ் ஜியோ கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 17 லட்சம் கைபேசி வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது. இதையடுத்து அந்நிறுவனத்தின் ஒட்டுமொத்த கைபேசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை 40.5 கோடியாக உயர்ந்துள்ளது. சுனில் மிட்டல் தலைமையிலான பாரதி ஏர்டெல் நிறுவனம் ஏப்ரலில் சுமார் 8 லட்சம் வாடிக்கையாளர்களை ஈர்த்ததை அடுத்து அந்நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வாடிக்கையாளர் 36 கோடியை தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெல்லியில் ஒரே நாளில் 1534 பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. இதேபோல் பல்வேறு நகரங்களிலும் கொரோனா தினசரி பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பல பகுதிகளில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது.
மும்பையைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளி ஒருவர் 50 வயதில் ஒரே முயற்சியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். இவர் 12ஆம் வகுப்பிலும் இதேபோல் தேர்ச்சி பெறுவதே தமது இலக்கு என்று உறுதிபூண்டுள்ளார். பெருநகர் மும்பை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றும் கொன்ஷிகோர் இத்தேர்வில் வெற்றி பெற பட்டப்படிப்பு பயின்றுள்ள தமது 2 மகன்கள் துணை புரிந்ததாக பெருமையுடன் தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நுபூர் சர்மாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் ஒவைசி வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த சில மாதங்களில் ஒரு தலைவராக நுபூர் சர்மா வரக்கூடாது என்றும் டெல்லி முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடக்கூடும் என்றும் எச்சரித்தார். நபிகள் நாயகம் குறித்த சர்ச்சையில் சிக்கிய நுபூர் சர்மாவை 4 நாட்களாக காணவில்லை என்று மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். நுபூர் சர்மாவிடம் விசாரணை நடத்துவதற்காக மும்பை போலீசார் டெல்லி வந்தனர். ஆனால் கடந்த 4 நாட்களாக அவரை காணவில்லை என்றும் அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரத்தை கண்டறிய முடியவில்லை என்றும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்க கடத்தல் வழக்கில் கேரள முதலமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்த ஸ்வப்னா சுரேஷ் அமலாக்கத்துறையிடம் 22ஆம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. தங்க கடத்தல் குறித்து நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அவரது மனைவி கமலா மற்றும் மகள் வீணாவும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார். தங்க கடத்தல் வழக்கில் கேரள முதலமைச்சருக்கு தொடர்பு இருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி பாஜக மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தை கலைக்க போலீசார் தண்ணீர் பீரங்கிகளை கொண்டு தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்றன. அசாம் மாநிலத்தின் கமரூப் நகருக்கு அருகே பெய்த மழை காரணமாக நெடுஞ்சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் அதில் வலைவிரித்து ஏராளமான இளைஞர்கள் மீன்பிடித்தனர். கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பெய்த மழையால் தொடர்ந்து ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி தண்ணீர் சென்றதால் அப்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் ஒரு பகுதி முற்றிலும் தண்ணீர் மூழ்கியது. அந்த தண்ணீரில் ஏராளமான மீன்கள் இருந்ததால் அவற்றை பிடிக்க பொதுமக்கள் முயன்றனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள குருத்வாராவில் தீவிரவாத தாக்குதல் நடந்த நிலையில் அங்குள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்க இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க சீக்கியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பஞ்சாபில் உள்ள சீக்கிய மத தலைவர்கள் இதுகுறித்து மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ள வேண்டுகோளில் காபூலில் வசிக்கும் சீக்கியர்களை பத்திரமாக மீட்டு வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காபூலில் உள்ள குருத்வாராவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காபூலில் உள்ள கர்த்தே பர்வான் குருத்வாரா மீது கோழைத்தனமாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தியதை அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ள மோடி, இந்த தாக்குதலை கண்டிப்பதோடு பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஓரின சேர்க்கையை அனைவரும் அங்கீகரிக்க வலியுறுத்தி கொல்கத்தா உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய நகரங்களில் நடைபெற்ற பேரணிகளில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். இப்பேரணியில் பங்கேற்றவர்கள் ஓர் பாலின ஈர்ப்பு என்பது மனித நாகரிகம் தோன்றியதிலிருந்து தொடர்ந்து வருவதாகவும், எனவே அதை பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்தபோது மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிலடெல்பியா நகரில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்தபோது மீட்பு பணியில் ஈடுபட்ட 2 வீரர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். அதில் ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பின் பெரும்பாலும் கீவ் நகரிலேயே இருந்த அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த சில நாட்களாக முக்கிய நகரங்களுக்கு சென்று போர் பாதிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டு வருகிறார். கார்கிவ் நகரை தொடர்ந்து ஒடேசாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் போரில் இடிந்த கட்டிடங்களை புதுப்பிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். ராணுவ வீரர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அப்போது அவர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து கடந்த ஆண்டு 3 கோடியே 60 லட்சம் சிறுவர்கள் புலம்பெயர்ந்ததாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. இது 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய அதிகபட்ச எண்ணிக்கையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வன்முறைக்கு அஞ்சு கடந்த ஆண்டு புலம்பெயர்ந்த சிறுவர்களில் தங்கள் பெற்றோருடன் அடைக்கலம் தேடி வெளிநாடுகளுக்கு சென்ற 1.37 கோடி பேரும் உள்நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் 2.28 கோடி சிறுவர்களும் அடங்குவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் டொனெட்ஸ்க் பகுதியில் ரஷ்ய ராணுவம் தீவிரமான தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஒரு குண்டுவீச்சை தொடர்ந்து எழுந்த கரும்புகை பல கிலோமீட்டர் தொலைவுக்கு எரிந்தது.
டொனன்ஸ்க் பகுதியில் தொடர்ந்து உக்ரைன் தாக்குதல் நடத்துவதாகவும் அதை எதிர்த்து ரஷ்யா தாக்குவதாகவும் அந்நாட்டு அரசு கூறி வரும் நிலையில் அதை உக்ரைன் மறுத்துள்ளது. இருப்பினும் ரஷ்ய ராணுவம் இப்பகுதிகளில் பயங்கர தாக்குதல்களை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்திற்கு 25 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த வாரம் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கின. அதில் சிக்கி 18 பேர் பலியாகினர். மேலும் 12 முதல் 14 வயதுடைய 3 சிறுவர்கள் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். இது தவிர சிட்காங் மலைப்பகுதியில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி 4 பேர் பலியாகினர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டில் பிரிட்டன் செய்தியாளர் கொல்லப்பட்டது தொடர்பாக 3வது நபரை அந்நாட்டு அரசு கைது செய்துள்ளது. அமேசான் பூர்வக்குடி மக்களுக்கான திட்டத்தில் அலுவலராக பணியாற்றிய ஒருவருடன் பிரிட்டன் செய்தியாளர் பிலிப்ஸ் என்பவர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் செய்தி சேகரிக்க சென்றபோது கொலை செய்யப்பட்டார். பிரேசிலில் வெளிநாட்டு செய்தியாளர் கொலை செய்யப்பட்டது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் இந்த ஆண்டு முன்கூட்டியே கோடைக்காலம் வந்துவிட்டதால் கொளுத்தும் வெயிலில் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அடுத்து வரும் நாட்களில் 104 முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பொதுமக்கள் கடும் வெப்பத்தை தாங்க முடியாத நிலை காணப்படுகிறது. பிரிட்டனுக்கு வரும் அகதிகளை ருவாண்டா நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் அந்நாட்டு முடிவுக்கு பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் அகதிகள் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றால் வளமான வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையில் உயிரை பணயம் வைத்து அந்நாட்டுக்கு செல்கின்றனர். இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை குறைக்கும் வகையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது. ஆனால் அரசின் இந்த முடிவுக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெரு நாட்டில் ஓடும் சிலியான் ஆற்றில் துத்தநாகம் கலந்ததால் ஏராளமான மீன்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர்களுக்கு அரசு இழப்பீடு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ரசாயன பொருட்களை ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததால் தண்ணீர் விஷத்தன்மை அடைந்ததாகவும் அதனால் ஏராளமான மீன்கள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உருமாறிய கொரோனா வைரஸ்களை விட ஒமைக்ரான் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவு என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்தை சேர்ந்த லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் ஒமைக்ரான் பாதிப்புக்கு பிறகு நீண்டகால அறிகுறிகளின் ஆபத்து டெல்டாவை விட குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அது தடுப்பூசியை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் உக்ரைனை இணைத்துக் கொள்ளலாம் என்று ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வொண்டேர், ஐரோப்பிய பிராந்தியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உக்ரைன் நாட்டவர்கள் தங்களது உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். எனவே ஐரோப்பிய யூனியனில் இணைத்துக் கொள்வதற்காக தகுதி உக்ரைனுக்கு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பொதுமுடக்க காலத்தில் உலக அளவில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25% அதிகரித்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மன அழுத்தம் தொடர்பான சிக்கல்கள் களைவதில் உலக நாடுகள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு வளமான வாழ்க்கைக்கு தேவையான சுகாதார திட்டங்களில் மன ஆரோக்கியத்திற்கு முதலீடுகளை அதிகரிக்க வலியுறுத்தியுள்ளது.